நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு பிரீமியம் வீடியோ நேயர்களுடைய ஒரு சிறு சிறு சந்தேகங்களுக்கு விளக்கங்களை கொடுத்துடலாம் அப்படின்னு பார்க்குறேன். பிரீமியம் வீடியோ நேயர்களுக்கு வந்து இப்போ அடிக்கடி வீடியோ போடுறதுனால கொஞ்சம் நிறைய சந்தேகங்கள் கேட்க ஆரம்பிக்கிறீங்க. சரி, முதல்ல சின்ன சின்ன வந்து ஒரு இந்த கேள்விகள், அதாவது ஒரு புரியாமை அடிப்படை நிலையில் இருக்கிறதுனால உள்ள புரியாமை நிலைகளுக்கு ஒரு மற்றவர்களுக்கு தெரிந்த கேள்வியாக இருந்தாலும் சிலருக்கு எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கணும் இல்லையா, அதனால சில சில சின்ன சின்ன கேள்விகளுக்கு இப்போ பார்ப்போம். ஐயா வணக்கம். சூரியன் கிரகணம் அடையும் நிலையில் வக்ரத்தை கொடுக்கும் சக்தி உண்டா? சூரியன் எந்த ஒரு நிலையில் இருந்தாலும் வந்துதான் மூல முதல் கிரகம். சூரியன் வந்து நல்லா புரிஞ்சுக்கங்க கோபாலன், சூரியன் கிரகணம் அடையும் நிலையில் வக்ரத்தை கொடுக்கும் சக்தி உண்டா? சூரியன் வந்து வலிமை இழந்துடுறாரு, வக்ரத்தை கொடுக்கும் நிலைமை இதில் இருக்கிறார் அப்படின்னு சொன்னால், இதில் ஒன்று புரிஞ்சுக்கங்க, சூரியன் கிரகணம் அடையலை, சூரிய ஒளி தான் கிரகணம் அடைகிறது. தியாகராஜன் என்ன கேட்குறீங்க, பாபா கர்த்தாரி யோகத்தில் மாட்டிக்கொண்டு இயற்கை சுபகிரகம் பாபத்துவம் அடையுமா? டிகிரியை பொறுத்து பாபத்துவம் அடையும். பாபத்துவம் தானே, ஒரு சுபகிரகம் பாபகிரகத்தின் பக்கத்து பக்கத்து ராசியில் இருந்தாலும் ஒரே ராசியில் இருக்கும்போது கூடுதல் பாபத்துவத்தை அடையும். ஒரு வீடு கடகம்னே வச்சுக்குவோம், அப்போ தான் உங்களுக்கு புரியும். கடகம்னே வச்சுக்குவோம், கடகத்திற்கு அந்த பக்கம் மிதுனத்தில் ராகு இருக்கிறார், கடகத்தை விட்டு வெளியே போய்விட்டார். இந்த பக்கம் சனி இருக்கிறார், கடகத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். இரண்டு இருள் கிரகங்கள் கடகத்தில் இருக்கின்றன. அந்த கடகம் பாபகர்த்தாரி யோகத்தில் மாட்டிக்கொண்டிருக்கிறது. லக்னமாக இருந்தால் அதுக்கப்புறம் அந்த கடகம் அந்த ஜாதகருக்கு எந்த வீடு, ஆறாம் வீடாக இருக்கிறதா? ஆறாம் வீடு பாப கர்த்தாரி யோகத்தில் இருக்கிறது நல்லது தான், இவர் கடன் நோய் எதிரி இல்லைன்னு வச்சுக்க வேண்டியதான். பரிவர்த்தனை என்பது ஒரு மாறுபாடான மறைமுகமான ஆட்சி நிலை தானே தவிர நேரடியான ஆட்சி நிலை இல்லை. அருமையான கேள்வி விக்னேஸ்வரன். எந்த ஒரு நிலையிலும் தோஷம் என்பதும் யோகம் என்பதும் நேர்முகமாக இருக்க வேண்டும், மறைமுகமாக இருக்கக்கூடாது. எந்த ஒரு நிலையிலும் யோகம் என்பதும் தோஷம் என்பதும் நேர்முகமாக இருக்க வேண்டும். இந்த கேந்திராதிபதிய தோஷம்ன்றது கேந்திரத்திற்கு அதிபதியாக கூடிய கிரகங்கள் கேந்திரத்திலேயே அதிக சுபத்துவமாக தனித்து அமர்ந்திருப்பது தான். பரிவர்த்தனை நிலையில் அவர்கள் கேந்திராதிபதிய தோஷத்தை ஒரு நாளும் செய்வது இல்லை. பௌர்ணமி நிலையில் சூரியனும் சந்திரனும் நேருக்கு நேராக இருக்கிறாங்க. இங்கே செவ்வாய் சூரியனோடு இருக்கிறார், அஸ்தமனமாகி விட்டார். 15 டிகிரிக்குள்ளே சேர்ந்து சூரியனோடு சேர்ந்து அஸ்தமனமாகி விட்டார். அப்போது அங்கே சந்திரமங்கல யோகம் இருக்கு இல்லையா, அந்த சந்திரமங்கல யோகம் முழு நிலவாக இருக்குமான்னு கேட்குறீங்க. இதெல்லாம் கட்டம் போட்டு விவரித்தா நல்லாயிருக்கும். சரி, கட்டம் போட்டு விவரித்தா கூட கட்டம் போட்ட முடியுமான்றதை பார்ப்போம். சந்திரனும் சூரியனும் நேருக்கு நேராக இருக்கின்ற நிலைமையில் சூரியனோடு இணைந்திருக்கின்ற செவ்வாய் அஸ்தமனமாகி உள்ள நிலையில் சந்திரமங்கல யோகம் முழுமையாக இருக்குமா அப்படின்னா, இங்கே அஸ்தமன தோஷம் நிவர்த்தியாகும்.